வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் 47வது தவசித்தி விழா நடந்துட்டுருக்கு. ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம் மேடம். உங்கள் பேருங்கம்மா? ரேவதி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? சென்னை. சென்னையிலேருந்து வரீங்க. உங்களுக்கு துறையூர் ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்கம்மா? ஜெயராஜன்ற ஒருத்தர் சொல்லிவிட்டார். நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே வந்துட்டுருக்கீங்க? வரும் ஒரு 5 வருஷமா வரும். அவங்க என்ன சொன்னாங்கம்மா உங்ககிட்ட ஓங்காரக்குடியில் பற்றி? உங்க ஐயாவை பார்த்தா எல்லாம் நல்லது நடக்கும், எல்லாம் நம்ம வணங்கத்தை விட இங்கே வந்து ஒரு இங்கே வந்ததுலேருந்து நல்லா மாற்றம். எப்படி சொல்கிறது, நான் வந்து இப்போ எனக்கு ஜாதகம் பார்த்தோம், எப்பயோ முடிஞ்சிச்சு என்னோடது அப்படின்னாங்க. இது வந்து ஒரு காப்பாற்றி கொடுத்துருக்காரு. சரிங்கம்மா, இங்கே வந்து பார்த்தப்ப உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சுங்கம்மா? ஜாதகம் பார்த்தே சொன்னாங்க. கிண்டில வாங்குற மக்கள் என்ன சொல்றாங்கம்மா? அன்னதானம் நீங்க குடுக்குறீங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க நல்லா இருமா, ஆசி பண்ணுவாங்க அவங்க. சரிங்கம்மா. வாரம் ஒரு 10 பேருக்கு பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேர் பண்ணியிருந்தோம், இப்போ வாரம் ஒரு 10-15 பேர் பண்றோம். சரிங்கம்மா. ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? நான் அவர் முருகப்பெருமானை தான் வணங்குறோம். ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே. இப்போதைக்கு எங்க குடும்பத்துக்கு அவர் தான் எல்லாமே. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, எங்களுக்கு எங்க குடும்பத்தை காப்பாத்தது வரைக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்மா.